இப்போ வந்து நம்ம வந்து வாவல் மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். புளி வந்து ஒரு உருண்டை ஒரு 100 கிராம் அளவுக்கு, 50 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். 50 புளி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் 4 பல் 5 பல் எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 தக்காளி, கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய், கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் வறுக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும், உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நான் குழம்ப ரெடி பண்ணுறேன். புளிய ஒரு சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடறோம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக குழம்பு வைப்பேன், அதனால் நான் நிறைய எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேன் ஜாரில். அடுத்து இந்த தேங்காயோட இந்த பூண்டு வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிடணும். வெங்காயம் சின்ன வெங்காயம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், மீன் பொரிக்கிறதுக்கு பிரட்டி வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து இது மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு இதை எடுத்து பிரட்ட போகிறேன். இந்த மண்டை வாள் அந்த தான் குழம்புல போட்டு நல்ல பீஸ் பெரிய பீஸாக வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு வந்து சிக்கன் 65 பொடி போடுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த பொடியில் கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும், அதனால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மீன் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டால் நல்லா மீனில் வந்து பொடி நல்லா ஒட்டி அப்படியே பொரிக்கல் நல்லா கலராக இருக்கும். மீன் குழம்பு பொடியில் வந்து மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் சேர்த்து இதில் அரைச்சி வச்சுருக்கு இந்த பொடியில். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா மிளகாத்தூள் உதிராமல் பொரிக்கலாம். மீன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வை. இப்போ வந்து இந்த புளியை கரைச்சிடறோம். நான் புளி நிறையா போட்டிருக்கேன், நான் நிறையா குழம்பு வைப்பேன். நீங்கள் ஒரு 50 கிராம் புளி போட்டால் போதும். இந்த புளியை வந்து ஒரு டைம் வந்து இருத்துருங்க. மண் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே போயிடும், அடியில் போயிடும். இருத்துட்டோன்னா அது நல்லா புளி சுத்தமாயிரும். இப்போ வந்து காம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயை புளியில் வந்து கொஞ்சம் உடச்சி விட்டால் பச்சை மிளகாய் டேஸ்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா உடச்சி விட்டுட்டேன். தக்காளியை கட் பண்ணி பிணைஞ்சிடும். நடுவால் தக்காளியில் இந்த கல் இருக்கும், எடுத்துருங்க. தக்காளியை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்ருணும். நல்லா தக்காளி கரைஞ்சிடணும். இப்படி கரைய மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் காய் வெட்டாக இருந்துச்சுன்னா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த கட்டியாக இருக்கிற தக்காளியை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறோம். கொஞ்சம் இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம், பிசைய வரமாட்டேங்குது.
நீ குழம்பை தாளித்து ஊற்றுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 4 கரண்டி ஆயில் போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுறோம். அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பிசைஞ்சிட்டு மீதம் வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை எண்ணெயில் போட்டுடலாம். கரையாத தக்காளினால இதை எண்ணெயில் போடுறோம். நல்லா கரைஞ்சிட்டா தேவையில்லை. கொஞ்சம் உப்பு போட்டுறோம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம மசாலா பொடி, அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை எண்ணெயில் போட்டுறோம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் நிறையா குழம்பு வைக்கிறேன், நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு தேங்காய் தேவைப்படலை, எனக்கு தேங்காய் தேவைப்படாதுன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி சும்மா வச்சுக்கலாம். தேங்காய் அரைக்காமலும் இந்த குழம்பை இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் மீன் மட்டும் கொதிச்சோடனே போட்டு எடுத்தால் போதும். இதுக்கு தேங்காய் தேவைப்படுது, அதனால் நாங்கள் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காயை அதில் போட்டோம். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ மூடிடலாம், குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்கட்டும், மீனையும் பொரிச்சிடலாம். பக்கத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு அங்கே தூக்கி போட்டுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, மீனை பொரிச்சிடும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை வந்து தோசைக்கல்லில் போட்டுறோம். போட்டு இப்போ மீனை பொரிக்க ரெடி ஆயாச்சு. இதை நல்லா இந்த மசாலா பொடியை வந்து இந்த மீனில் நல்லா தடவி எண்ணெயில் வைங்க. ஆனால் உதிராமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த குழம்புல போடுறோம். Thank you.
இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு மீன் இருக்குது, பொரிச்ச மீன் இருக்குது, வாவல், குத்தரிசி சாதம் இருக்குது. குத்தரிசி சாதத்துக்கும் மீன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பெரிய மீன்களை பொறுத்தவரை இந்த தலையை வந்துட்டு யார் கிடைக்கிறதோ அதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வெந்திருக்கு. குத்தரிசி சாதம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. குழம்புக்கு மசாலா உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. பொரிச்ச மீன் சேர்த்துக்கிறங்க. அதாவது தலையில் இவ்வளோ சதம்னு சொல்கிறது பெரிய மீன்களில், குறிப்பாக வாவலில் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வாவல் வாங்கி சாப்பிடுங்க, இதே செய்முறையில் செய்யுங்க. சூப்பர்.